இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரை பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கு மொத்தமாக உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 90 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இந்த காணி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை நவாலி பிரதான வீதியிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரை பிறப்பு காணியும் இருக்குது. இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு சில வளர்ந்த தென்னம்பிள்ளைகள் பயன் தந்து கொண்டிருக்கிற தென்னம்பிள்ளைகளும் ஒரு சில சிறிய தென்னம்பிள்ளைகளும் இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கை நடப்பட்டிருக்கு. இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கை 3 பக்கம் மதில் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கு வருவதற்கும் போவதற்குமான பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 12 அடி பாதை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கை தான் இந்த 12 அடி பாதையும் சேர்ந்திருக்குது. இந்த காணிக்கு மொத்தமாக சொல்கிற விலை முன்னாடியே சொன்ன மாதிரி 90 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது, நீங்கள் போய் பார்த்துட்டு விலை பேசி கேச்சு வாங்கிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்ப்போம், யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் இருக்கிற இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் உண்டு. இப்போ இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கிறா, யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கண்ட காணிகள் பொருட்களையும் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா, உங்கண்ட காணிகள் பொருட்களை விற்க போகிறீங்கண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்கன்றாலும் அதனுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தொன்றை விசைகிறேன். மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.